வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இனியன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற டெர்மினல் ஒன் பில்டிங் இந்த டெர்மினல் ஒன்ல இருந்து தான் இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட் ஆகாஷா ஏர்லைன்ஸ்லாம் டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ஃப்ளைட்டில் நீங்கள் டிராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்ட்ரி கேட் வழியை நீங்கள் உள்ளே போகணும் இதில் வந்து டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிபேச்சர் கேட் இருக்கும் இந்த டிபேச்சர் கேட்டில் சிஎஸ்எஃப் இருப்பாங்க சிஎஸ்எஃப் கிட்டே உங்களுடைய டிக்கெட் காப்பியும் உங்களுடைய கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா ஃபர்தராக வந்து ஏர்போர்ட் உள்ளே போகிறதுக்காக உங்களை வந்து அவ்வளோ பண்ணுவாங்க உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய ஏர்லைன்ஸுடைய செக்இன் கவுண்டருக்கு வந்து நீங்கள் போகணும் நான் வந்து டி ஒன் என்ட்ரி கேட் வழியாக உள்ளே வந்தனால உள்ளே வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட்டுடைய செக் இன் கவுண்டர் தான் உங்களுக்கு இருக்கும் இந்த ஸ்பைஸ் ஜெட் செக் இன் கவுண்டரில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் செக் இன் வந்து போகலாம் நான் ட்ராவல் பண்ணுறது வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸு இண்டிகோ ஏர்லைன்ஸோட செக் கவுண்டர் எங்கே இருக்குன்னா உள்ள வந்ததுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து கடைசியாக போனீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸோட செக் இருக்கும் நான் வந்து டி ஒன் கேட் வழியாக வந்து உள்ளே வந்ததனால ரைட் சைட் டோர்ஸ் நடக்கணும் சப்போஸ் நீங்கள் டி த்ரீ கேட் வழியாக ஏர்போர்ட்டில் வந்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இண்டிகோடைய ஏர்லைன்ஸோடைய செக் கவுண்டர் தான் உங்களுக்கு இருக்கும் செக் கவுண்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசஞ்சர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்கிட்ட செக்கின் லக்கேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து செக்கின் கவுண்டருக்கு வந்து போகணும் சப்போஸ் அவர்கிட்ட வந்து வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் இருக்குது அதை வச்சு வந்தால் ட்ராவல் பண்ணுறாருன்னா அவர் வந்து செக்கின் கவுண்டருக்கு போகாமலே வந்து ட்ராவல் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட கிட்ட செக்கின் லக்கேஜ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் செக் இன் கவுண்டருக்கு ரிப்போர்ட் பண்ணிடணும் ரிப்போர்ட் பண்ண பிறகு செக் இன் ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுடைய செக்கின் லக்கேஜை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதற்கான ப்ரூஃபாக உங்களுக்கு பேக்கேஜ் டேக் கொடுப்பாங்க அடுத்தது உங்களுடைய ஐடி ப்ரூஃபையும் செக் பண்ணிவிட்டு செக் இன் கவுண்டரில் தான் உங்களுக்கான போர்டிங் பாஸ் வந்து கொடுப்பாங்க அந்த போர்டிங் பாஸில் நீங்கள் எத்தனை லக்கேஜ் போட்டிருக்கீங்க உங்களுடைய சீட் நம்பர் என்ன உங்களுடைய போர்டிங் கேட் என்ன எத்தனை மணிக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது போல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த போர்டிங் பாஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த போர்டிங் பாஸ் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக நீங்கள் செக்யூரிட்டி செக் வந்து நீங்கள் போகணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து செக்கின் லக்கேஜ் இல்லை வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து இன் கவுண்டருக்கு போகணும் அவசியம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் செக் இன் பண்ணியிருந்தீங்கன்னா இன் போர்டிங் பாஸை வச்சே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படி வெப் செக் இன் பண்ணலை இன் போர்டிங் பாஸ் உங்கள்கிட்ட இல்லைனா ஏர்போர்ட் உள்ளேயோ வெளியும் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கும் இந்த மிஷின் பேர் வந்து கேஆஸ் மிஷின் சொல்லுவாங்க அப்படிலாம் செல்ஃப் சிக்கன் மிஷின் சொல்லுவாங்க இந்த செல்ஃப் சிக்கன் மிஷினில் உங்களுடைய டீடைல்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான போர்டிங் பாஸ் வந்து வந்துடும் அதாவது உங்களுடைய பிஎன்ஆர் நம்பரை வந்து கொடுத்துட்டு உங்களுடைய சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய போர்டிங் பாஸை வந்து இந்த மிஷின்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த போர்டிங் பாஸை வச்சு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ளைட் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் சிம்பிளான ப்ராசஸ் தான் மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் கூட ஆகாது உங்களுடைய பிஎன்ஏ நம்பர் கொடுக்கணும் அடுத்தது உங்களுக்கு சீட்டை சூஸ் பண்ணணும் டிஜி கொஷின் வரும் அது ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான போர்டிங் பாஸ் வந்து இந்த மிஷின்லேருந்து வந்துடும் இந்த போர்டிங் பாஸை வச்சு டைரெக்டாக நீங்கள் செக்யூரிட்டி செக் வந்து நீங்கள் போயிடணும் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து ஏர்லைன்ஸுடைய செக்இன் கவுண்டருக்கு போய்ட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப்லாம் நீங்கள் காமிச்ச பிறகு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க அந்த போர்டிங் பாஸை வச்சு நீங்கள் செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நீங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் காட்ட தேவையில்ல சப்போஸ் நீங்கள் வெப்சிக்கின் போர்டிங் பாஸோ இல்லை வந்து கேஆஸ் மிஷினில் எடுத்த போர்டிங் பாஸை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்எஃப் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி ப்ரூஃப் வந்து அந்த பாயிண்ட்டில் வந்து செக் பண்ணிவிட்டால் ஃபர்தராக வந்து உங்களை வந்து மூவ் பண்ண விடுவாங்க செக்யூரிட்டி செக்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களையும் உங்களுடைய ஹேண்ட் லேக்கேஜும் வந்து கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணுவாங்க செக்யூரிட்டி செக்கில் ட்ரே இருக்கும் அந்த ட்ரேயில் வந்து உங்களுடைய எலக்ட்ரானிக் குட்ஸு உங்களுடைய பேட்ரி ஐட்டம் உங்களுடைய ஒயர் ஐட்டம் எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து வைக்கணும் ஒரு சில ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷூவை கூட ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க ஷூ பெல்ட்டு பர்ஸு போல் எல்லா ஐட்டம் தனியாக எடுத்து நீங்கள் வைக்கணும் உங்களுடைய பேகும் வந்து ஸ்கேன் பண்ணணும் உங்களையும் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஃபர்தராக வந்து உங்களை வந்து உள்ளே போகிறதுக்காக அனுமதிப்பாங்க நீங்கள் செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்டிங் கேட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய போர்டிங் கேட் நம்பர் எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா உங்களை போர்டிங் பாஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சென்னை போல் பெரிய ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய போர்டிங் கேட் இருக்குது அந்த போர்டிங் கேட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது கீழே இருக்குது இதில் வந்து எந்த போர்டிங் கேட்டில் உங்களுக்கான ஃப்ளைட் அனவுன்ஸ்மெண்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்ட்ரைட்டாக அந்த போர்டிங் கேட்ட போயிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் உங்களுடைய போடிங்காக சப்போஸ் உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குது அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிற லான்ச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏர்போர்ட்டில் வந்து லான்ச் யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் ரெண்டு ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் உங்களுடைய கிரெடிட் கார்டில் டெபிட் கார்டில் வெறும் ரெண்டு ரூபா மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து லான்ச் ஆக்சஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் லான்ச்சில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பழைய வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சென்னை ஏர்போர்ட்டில் லான்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அந்த லிஃப்ட்டில் வந்து ஏறி நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லான்ச் இருக்கும் அதில் வந்து நீங்கள் வெறும் ரெண்டு ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லாஞ்சில் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டு நிறையா இருக்கும் அடுத்தது நீங்கள் எடுக்கிறதுக்கான இடம் இருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே ஒன்று இருக்கும் அந்த டிஸ்பிளேயில் உங்கள் ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும் ஃப்ரீ ஒய்ஃபை வந்து உங்களுக்கு இருக்கும் போல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது சென்னை ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு சின்ன லான்ச் தான் இதுவே நீங்கள் ஹைதராபாத் பெங்களூர் டெல்லி இதுபோல் பெரிய பெரிய ஏர்போர்ட் போட்டிங்கன்னா லான்ச் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அதுலேருந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் சென்னை லான்ச் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தனி வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வேணும்னு கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது உங்கள் ஃப்ளைட் டைமிங்க்கு மினிமம் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களோட போடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து போர்டிங் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் உங்கள் ஃப்ளைட் டிப்பார்ச்சர் டைமுக்கு அட்லீஸ்ட் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது உங்களுடைய போர்டிங் கேட் எதுவோ அந்த போர்டிங் கேட்டுக்கு போய் நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு வந்து போர்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் 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 மூலியமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ளைட்டு போவீங்க சப்போஸ் உங்களுடைய போர்டிங்கு வந்து கீழே இருக்குது அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சுன்னா பஸ் போர்டிங் சொல்லுவாங்க பஸ்ஸில் ஏறி அந்த பஸ் வந்து ஃப்ளைட்டு இருக்கிறத்துக்கு போகும் அங்கே வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து ஏறுற மாதிரி இருக்கும் சென்னை ஏர்போர்ட் இதுபோல் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா போர்டிங் கேட்டுக்கு ரிப்போர்ட் ஆகாமல் நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் டிலே பண்ணாமல் உங்களுக்கு போர்டிங் கேட்டுக்கு போய் நீங்கள் வெயிட் பண்ணுறது நல்லது என்னுடைய போர்டிங் கேட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அதனால் நான் கீழே வந்திருக்கேன் நான் எங்கே ட்ராவல் பண்ணுறேன்னா நான் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு ட்ராவல் பண்ணுறேன் ஏடிஆர் செவன்டி டூ ஏர்க்ராஃப்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸில் என்னுடைய போர்டிங் கேட்காக நான் போய்ட்டுருக்கேன் கரெக்டாக வந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போர்டிங் கேட்டில் வந்து போகும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கையில் கேரி பண்ணுறது நல்லது சப்போஸ் நீங்கள் உப்செக்கின் போர்டிங் பாஸோ இல்லை கேஸ் மிஷனில் இருந்த போர்டிங் பாஸோ வச்சு ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போர்டிங் கேட்டில் உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து செக் பண்ணுவாங்க போர்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ட்ரூ பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர் இருக்கிறதுனால ஏர்லைன்ஸில் வந்து ஜோன் வைஸில் தான் உங்களுக்கு வந்து போடிங் ஆனஸ் பண்ணுவாங்க அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட்டில் யார் வந்து ஃபஸ்ட்டு போகணும் யார் வந்து கடைசியாக போனால் உள்ளே வந்து கன்ஜெக்ஷன் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஜோன் ஜோனாக பிரிச்சுருப்பாங்க வைஸ் அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க அதனால் உங்களுடைய ஜோனுக்கு எப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் போகிறாங்களோ அப்போ வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் போர்டிங் போனால் போதும் முன்னாடி வந்து நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கும் வந்து பஸ் போடிங் தான் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து எங்கே வந்து ஏர்க்ராஃப்ட் நிற்குதோ அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன வந்து ட்ராப் பண்ணாங்க அதுக்கப்புறமா ஏர்க்ராஃப்ட்டில் போனதுக்கப்புறம் நம்மளோட போடிங் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த சீட்டுக்கு நேருக்கா தலைக்கு மேலே ஓவர் பின்ல நம்மளுடைய ஹேண்ட் லேக்கேஜ் வந்து வச்சு பிறகு நம்மளுடைய சீட்டில் வந்து உட்காந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் நான் கொடுத்த தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் உங்களுடைய ஃபேமிலி யாராவது ஃப்ளைட் ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன் மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்